ஒரு சின்ன யோசனை என்ன செஞ்சிட முடியும்? யோசனை ஆயிரம் இருக்கலாம். ஆனா அது எல்லாமே வெற்றி அடைஞ்சிடுமா என்ன? அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு பதில ரெண்டு பேர் நம்ம முன்னாடி சத்தமே இல்லாம விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ உலகத்தோட முன்னணி நிறுவனமா இருக்கிற டைட்டன் வாட்ச் நிறுவனம் உருவாகும் போது அவ்வளோ எளிமையான கலசூழல் இருக்கல. சூரரை போற்று படத்துல சூர்யாவுக்கு விமான நிறுவனம் நடத்துவதற்கான லைசன்ஸ் கொடுக்காம அலக்கழிக்கும் போது ரத்தன் டாட்டாவுக்கே 20 வருஷம் கழிச்சுதான் லைசன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்வாரே, அதே கதை தான் டைட்டன் நிறுவனத்தை டாட்டா தொடங்கறதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு. டாடா குழுமோ இந்தியாவுல காலூன்றி வளர்ந்துட்டு இருந்த நேரத்துல ஒவ்வொரு புதிய நிறுவனமா தொடங்கிட்டு இருந்தாங்க. லாக்மி நிறுவனம் தொடங்கப்பட்டதும் அதை தொடர்ந்து பல நிறுவனங்களும் தொடங்கப்பட்டதும் தனி வரலாறு. அதே நேரத்துல வாட்ச் தயாரிக்கணும் அப்படின்ற எண்ணமும் டாடாவுக்கு உருவாச்சு. ஆனா இந்தியாவுல அந்த காலகட்டத்துல மத்திய அரசு நிறுவனமான ஹிந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ் மட்டும்தான் கடிகாரங்களை தயாரிக்கிறதுக்கான உரிமத்தை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிறிய நிறுவனங்கள் உள்ளூர் அளவுல தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு அனுமதிய கொடுத்திருந்தாங்க. ஆனா வேற எந்த பெரிய நிறுவனத்துக்கும் வாட்ச் தயாரிக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படல. இதெல்லாம் நடந்துட்டு இருந்த 70களில் அந்த நேரத்துல லைசன்ஸ் ராஜ் உச்சத்துல இருந்த நேரம். லைசன்ஸ் ராஜ் அப்படின்னா ஒவ்வொரு லைசன்ஸ்க்கும் டெல்லிக்கு போய் வரிசையில பல வாரம் நிக்கணும். சூரரை போற்று படத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் லைசன்ஸ் ராஜ். இந்த முறையால ரொம்பவே பாதிக்கப்பட்டது டாடா குழுமம் தான். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஆட்சி காலங்கள்ல பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு முறைய கொண்டு வந்த VP சிங் ராஜீவ்காந்தி அமைச்சரவையில நிதி அமைச்சரா இருந்த போதுதான் இந்த முறைய ரத்து செஞ்சாரு. 70களோட பிற்பகுதியில டாடா நிறுவனம் வாட்ச் தயாரிப்புல ஈடுபடுறதுக்கான முயற்சியில இறங்கி இருந்தாங்க. ஆனா வாட்ச் தயாரிக்கிறதுக்கான தொழில்நுட்பத்தை தரத்துக்கான அங்கீகாரத்தை உலகத்துல 5 பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் வச்சிருந்தாங்க. சிட்டிசன், சீகோ, டைமேக்ஸ், கேசியோ, அஸ்வாக் அதாவது ஸ்வாட்ச் மாதிரியான நிறுவனங்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் தொழில்நுட்பங்களை பெற முடியும். இதுல சிட்டிசன் நிறுவனம் தான் HMT நிறுவனத்தோட ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க. சீகோ ஆல்வின் நிறுவனத்தோட பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல டைமேக்ஸ் பெரும் பொருளாதார நெருக்கடியில இருந்தாங்க. அப்போதான் கடிகாரம் தயாரிக்க ஆரம்பிச்சிருந்த கேசியோ டிஜிட்டல் கடிகாரங்களை தயாரிக்கிறதுல கவனம் செலுத்த துவங்கி இருந்தாங்க. ஸ்வாட்ச் தங்களோட நிறுவனத்தோட தொழில்நுட்பத்தை யாருக்கிட்டயுமே பகிர்ந்துக்க தயாரா இல்ல. டாடாவோட கடிகார தயாரிப்பு முயற்சிய முன்னெடுத்து போறதுக்கான பொறுப்பு ஜர்ஜஸ் வசம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்தியாவுல உரிமமும் கிடைக்கல, தயாரிப்பதற்கான தொழில்நுட்பமும் கிடைக்கல. என்ன செய்யறதுன்னு தெரியாம சுவத்துல முட்டி கொள்ளாத குறையா மண்டைய குடைஞ்சிட்டு இருந்தாரு ஜர்ஜஸ். அதே நேரத்துல தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தோட நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைவரா ஐராவதம் மகாதேவன் பொறுப்பேற்றிருந்தாரு. 1979 செப்டம்பர் மாதம் ஜர்ஜஸ கூப்பிட்டு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாரு. அப்போ ஐராவதம் மகாதேவன், நாங்க பிரான்ஸோட பிரபல வாட்ச் நிறுவனமான பிரான்ஸ் இபாச்சஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டுல எங்களுக்குன்னு ஒரு நல்ல பார்ட்னர் தேவை, உங்களால எங்க கூட ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு டாடா கிட்ட இந்த ஒப்பந்தத்துல உங்களுக்கு ஆர்வம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. இத கொஞ்சம் கூட எதிர்பாராத டாடா குழுமம் இந்த வாய்ப்பை நழுவ விட கூடாதுன்னு உடனடியா ஒத்துக்கிட்டாங்க. அரசு நிறுவனம் அப்படின்னா சீக்கிரமே லைசன்ஸ் கிடைச்சிடும், லைசன்ஸ் ராஜ் பிரச்சனையெல்லாம் இல்ல. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்துக்கும் டாடா குழுமத்துக்கும் இடையில எல்லா ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி முடிக்கும் போது ராஜீவ்காந்தி பிரதமரா பொறுப்பேற்றிருந்தாரு. பொருளாதாரத்தை திறந்து விடுற எண்ணமும் ராஜீவ்காந்திக்கு இருந்துச்சு. ஆனா தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்துக்கும் டாடா குழுமத்துக்கும் டாடாவுக்குமான லைசன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகமும் இருந்துச்சு. ஏன்னா ராஜுவோட அம்மாவான இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல டாடா குழுமத்துக்கு போட்டியா திருபாய் அம்பானியோட குழுமம் வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதனால ராஜுவோட அரசு டாடா குழுமத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற பேச்சும் போச்சு. இதனால குவஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற பெயர்ல டாடாவும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகமும் விண்ணப்பிச்சாங்க. இதுல டாடாவோட பேரே விண்ணப்பத்துல இல்ல. அதுக்கப்புறமா வாட்ச் தயாரிக்கிறதுக்கான பிராண்டுக்கு ஒரு பேர் வேணும்னு யோசிச்சப்பதான் டாடா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதுல இருந்து டி மற்றும் ஐ அப்படின்ற எழுத்துக்களையும் தமிழ்நாடு அப்படின்றதுல இருந்து TAN அப்படின்ற 3 எழுத்துக்களையும் இணைச்சு டைட்டன் அப்படின்ற ஒரு பிராண்ட உருவாக்கினாங்க. எல்லா ப்ராசஸ்களும் முடிஞ்சு 1986 ஓசூர்ல தொழிற்சாலைகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு.
அதை தொடர்ந்து 1987 வருஷம் பிப்ரவரியில உற்பத்தியும் தொடங்கினாங்க. அடுத்த மாசமே கடிகாரங்கள் விற்பனைக்கும் வந்துச்சு. ஏப்ரல் 89க்குள்ள 10 லட்சம் கை கடிகாரங்கள் விற்று போச்சு. 1989 வருஷம் உத்தரகண்ட் மாநிலம் டேராடூன்ல உற்பத்தியை தொடங்கினாங்க. வருஷத்துக்கு 5 லட்சம் வாட்ச்களை தயாரிக்கும் அளவுக்கு இதோட உற்பத்தி திறனும் வளர்ந்துச்சு. 1990களில் டைட்டன் நிறுவனத்துக்கு கிடைச்ச வரவேற்பு அடுத்து பெருமளவுல வளர தொடங்குச்சு. 1995 நகை உற்பத்தி செய்ய தொடங்கி தனிஷ்க் அப்படின்ற பெயர்ல நகைக்கடை நெட்வொர்க்கையும் டாடா நிறுவனம் உருவாக்கினாங்க. இந்திய சந்தையில டைட்டன் நிறுவனத்துக்கு கிடைச்ச வரவேற்பை தொடர்ந்து உலகளாவிய சந்தையையும் கைப்பற்றும் முனைப்புல இறங்கினாங்க டைட்டன். சர்வதேச பிராண்ட்களை உருவாக்குற முயற்சியில 1997 வருஷம் இறங்கினாங்க. 1998 வருஷம் இந்த நிறுவனத்தோட இன்னொரு பிராண்டா சொனாட்டா நிறுவனம் உருவாக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து ஃபாஸ்ட் ட்ராக் மாடல் வாட்சையும் கண்ணாடிகளையும் டைட்டன் நிறுவனமே உற்பத்தி செய்ய தொடங்கினாங்க. வாகனங்கள்ல பொருத்தக்கூடிய வகையிலான கடிகாரங்களும் டைட்டன் நிறுவனத்தால உற்பத்தி செய்யப்பட்டிருந்துச்சு. குறிப்பா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல டைட்டனோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஃபாஸ்ட் ட்ராக் மாடல் வாட்ச அடுத்து தயாரிக்கப்பட்ட கூலிங் கிளாஸ்க்கும் அமீரகத்திலயும் ஓமன் மற்றும் பஹ்ரைன்லயும் அதிகமான வரவேற்பு இருந்துச்சு. இதுக்கு அடுத்த வருஷம் 20 லட்சம் பொருட்களை அசம்பிள் செய்யற வகையிலான ஒரு ஆலைய இமாச்சல பிரதேசத்துல டைட்டன் நிறுவனம் உருவாக்கினாங்க. மாணவர்கள் மத்தியில ஃபாஸ்ட் ட்ராக் பிராண்டும் வேலைக்கு போறவங்க மத்தியில சொனாட்டா மற்றும் டைட்டன் பிராண்டுகளும் ரொம்பவே பிரபலமாக ஆரம்பிச்சது. இதனால மார்க்கெட்ல முதலிடம் பிடிச்சது மட்டும் இல்லாம பல அவார்டுகளையும் டைட்டன் நிறுவனம் வாங்கினாங்க. விம்ப்ரோ குவால்டெக் அவார்ட 2017ல இனோவேஷன் பிரிவுல முதல் பரிசையும் 2018 வருஷம் சில்லறை வர்த்தக நிறுவனங்களுக்கான பெஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல முதல் பரிசையும் டைட்டன் நிறுவனம் வென்றாங்க. 2019 இமேஜஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் ஃபார் ஜுவல்லரி ரீட்டைல் விருதை தனிஷ் நிறுவனமும் அதே வருஷத்துக்கான அஃபாக்ஸ் ஃபாக்ஸ் க்ளோ விருதை ஃபாஸ்ட் ட்ராக் நிறுவனமும் வாங்கினாங்க. வாட்ச், நகை மற்றும் கண்ணாடிகளை தொடர்ந்து இப்ப பெர்ஃப்யூம் தயாரிப்புலையும் ஈடுபட்டு வராங்க. டைட்டன் நிறுவனத்துக்கு சொந்தமா இப்போ 6 வகையான பெர்ஃப்யூம்கள் தயாரிக்கப்பட்டு வருது. இதுக்காக ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஆல்பர்டோ மொரிலஸ், ஜெர்மனியை சேர்ந்த ஆலிவர் பெஷக்ஸ் நிறுவனங்களோட ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க. இப்போ டைட்டனோட மொத்த மார்க்கெட் வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 95,000 கோடி ரூபாய்க்கும் மேல இருக்கும். இவ்வளோ பெரிய பிராண்டுக்கு அடித்தளம் போட்ட ஜர்ஜஸ் தேசாய் 2016 உயிரிழந்தாரு. அவரை தொடர்ந்து ஐராவத மகாதேவனும் 2018 வருஷம் உயிரிழந்தாரு. இந்த ரெண்டு பேரோட கைகள்ல தான் டைட்டன் அப்படின்ற மாபெரும் சாம்ராஜ்யத்துக்கான அடித்தளம் போடப்பட்டுச்சு. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் டைட்டன் நிறுவனத்தோட பங்குகள் சொந்தமா இருக்கு. இதன் மூலமா வருஷந்தோறும் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானமும் அரசுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பெரிய யோசனைக்கு பின்னாடி இருந்த இந்த ரெண்டு பேரோட மூளைகளும் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சிருக்கு அப்படின்றதுக்கு உதாரணமா நம்ம முன்னாடி வளர்ந்து நிக்குது இந்த டைட்டன் நிறுவனம். இதோட முழு வரலாற்றையும் வினய் காமத் டைட்டன் இன்சைட் இந்தியாஸ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கன்சியூமர் பிராண்ட் அப்படின்ற பெயர்ல புத்தகமாவும் எழுதியிருக்காரு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். நீங்க டைட்டன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.